ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நீங்கள் நம்மளுடைய டைம் டு ட்ராவல் சேனல் மூலமா என் கூட ட்ராவல் பண்ண போகிற பிளேஸ் சிறுவாபுரி முருகன் கோவில். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி லாஸ்ட் டியூஸ்டே நானும் என் ஃப்ரெண்டும் இந்த கோவிலுக்கு போனோம். என்னோடய ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, கோவிலில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அதனால் நம்ம ரொம்ப இயர்லியராகவே கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்க. இயர்லி மார்னிங் 4:00 நாங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் நாங்கள் ரீச் ஆனது 5:00. ஆனால் அந்த 5:00 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு அந்த ஏரியாவே. அதாவது ஏரியா எங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செங்குன்றம் அதாவது ரெட் ஹில்ஸ் போகிற வழியில் தான் இந்த கோவில் வந்து இருக்குது. 5 மணிக்கெல்லாம் அங்கே ரஷ்ஷாக இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொல்லும்போது நான் நம்பவே இல்லை. பட் ஆனால் அங்கே போனப்போ தெரிஞ்சது எல்லாருமே 4 மணிக்கு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய மெம்பர்ஸ் சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்னே ஆகிட்டு இருந்தாங்க. இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து எடுத்தது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த கியூ வந்து இருக்குது அப்படின்றது. இதுதான் கோவிலோட முன்பக்கம். ஆனால் அங்கே ஓவர் க்ரௌட் இருந்ததுனால பஸ்ஸு கூட மூவ் பண்ண முடியாத நிலைமையில் இருந்துச்சு. ஒரு வழியாக நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கை முன்னாடி நிறுத்திட்டு கோவிலுக்கு வந்தோம். கோவில் உள்ளே போயிட்டு சாமியை பார்க்குறதுக்காக ஸ்பெஷல் கியூஸும் ஃப்ரீ கியூஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. சாமியை பார்க்க போகிற கியூ இருக்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கோவிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கேவே வந்து பார்த்திங்கன்னா பெய்டு அண்டு ஃப்ரீ கியூ இருக்கும். பெய்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடி காசு தர தேவையில்லை. நீங்கள் கியூவை வந்து எடுத்துகிட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து கியூஸ்க்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட் வந்து வாங்கிக்குவாங்க. அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் சீக்கிரம் போயிட்டாலே ஃப்ரீ கியூஸ்லேயே நீங்கள் ஈஸியாக உள்ளே போய் சாமி சீக்கிரமே பார்த்துடலாம். கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் ஒரு இயர்லி மார்னிங் போனோம். பட் கோவில் உள்ளே போகிறதுக்குள்ளே ஃபுல்லாகவே விடிஞ்சிருச்சு. மார்னிங் ஆக ஆக தான் இன்னும் கூட்டம் அதிகமாகவே வர ஆரம்பித்தாங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே நல்லாவே தெரியும் கோவில் இருக்க லொக்கேஷனும் அண்ட் கோவிலோட ஆம்பியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டுக்கு மிகப்பெரிய ரிலாக்ஸேஷனை தான் கொடுக்கும். அதே போல் கோவிலில் இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுவும் குறிப்பாக என்ட்ரன்ஸுக்கு மேலே அவங்க வரைஞ்சி வச்சுருந்த பெயிண்டிங் வந்து என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு. ஏன்னா சில இதிகாச புக்கில் வந்து பார்த்திங்கன்னா தேவதூதர்கள் எல்லாமே வானத்திலிருந்து வந்தாங்க, நம்மளுடைய தேவர்கள் எல்லாமே வானத்திலிருந்து வந்து ஹியூமன்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கியூஸ் எல்லாத்தையும் அங்கே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு சைடு கியூ போயிட்டே இருக்கும், இன்னொரு சைடு எல்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லவே இல்லை. அண்டு உள்ளே போக போக நம்மளால் ஸ்பிரிச்சுவல் மோடுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல பேஷன்ஸோடு எல்லாருமே இருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், யாரையும் யாரையும் தள்ளிக்கல, ஒரு ப்ராப்பரான டிஸ்டன்ஸை விட்டு தான் எல்லாருமே சாமியை பார்க்க போனாங்க. ஸோ நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் கியூஸ் எல்லாமே இப்படி தான் செப்பரேட் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா பெய்டு 150 அண்ட் ஃப்ரீ கியூஸ், இது மாதிரி 3 types செப்பரேட் பண்ணிடுவாங்க. பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம சாமியை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஃப்ரீ கியூலே நான் வந்து பார்த்திங்கன்னா சாமியை நல்லபடியாக பார்க்கலாம். பட் அவசரமாக இருக்கவங்க பெய்டு கியூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக சாமியை வந்து நாங்கள் பார்த்து முடித்தோம். அண்ட் இப்போது சிறுவாபுரி முருகரை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். ஜமதக்கனி அப்படின்ற முனிவர் சிறுவாபுரி முருகரை தான் வழிபட்டதாக தகவல்கள் இருக்குது. சிறுவாபுரி வேண்டியவருக்கு அருள் புரிவதற்கு தயாராக இருக்கேன் அப்படின்றத குறிக்கிற ஒரு சொல். இங்கே இருக்க முருகனை அரசனாக வந்து பாவிக்கிறாங்க. இந்த கோவிலில் வீட்டில் இருக்க முருகனோட சிலையோட அம்சத்தை பற்றி சொல்லியே ஆகணும். இங்கே இருக்க முருகன் சிலையோட ஒரு கால் வந்து பார்த்திங்கன்னா மேல் தூக்கியும் இன்னொரு கால் தரையில் சமமாக நின்றும் காட்சி அளிக்குது. அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வேண்டும்போது ஓடி வந்து உதவி செய்கிறதுக்காக அந்த காட்சியில் அவர் அருள் பாவிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அதே போல் திருமணமாகாமல் ரொம்ப தடையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, சேவிங்ஸே இல்லை, வந்த பணம் வந்தபடி வெளியே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் ஓரியன்ட் பீப்புள், அதே மாதிரி கரியரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே தொடர்ந்து 7 வாரம் இந்த கோவிலுக்கு வந்தால் நல்ல ஒரு மாற்றம் தெரியுது அவங்களுடைய லைஃப்பில் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. மனுஷனோட மைண்டு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கனெக்ட் ஆகியிருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் தங்களுடைய குறிக்கோளை நோக்கி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி வாழ்க்கையில் சாதிக்கணும் இல்லை தொடங்கிறது எல்லாமே கொஞ்சம் தடங்களாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலை ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். அண்ட் சொல்கிற மாதிரி நீங்கள் 7 வாரம் தொடர்ந்து போய் பாருங்கள், நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ட் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளுடைய டைம் டு ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.